அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம். சம்பூர்வராயர்கள் தமிழகத்தை ஆட்சி ஆண்ட கடைசி தமிழ் மன்னர்கள் சம்பூர்வராயர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்களை பல்லவர் குல வழித்தோன்றல்கள் என்றே கூறிக்கொண்டார்கள். இவர்கள் தமிழகத்தின் வடப்பகுதியான தொண்டை நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய பிற்கால தலைநகரமாக காஞ்சிபுரம் விளங்கியது. இவர்களுடைய நாட்டின் எல்லை என்பது தெற்கே கடலூர் வரையிலும் வடக்கில் திருவள்ளூர் வரையிலும் பரவி இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் எனில் இன்றைய திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலையின் சில பகுதிகள், கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகள், விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில் மணிமுத்தாருக்கும் வடக்கே என அனைத்து பகுதிகளும் சம்பூர்வராயர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்தது. படைவீட்டு ஆட்சியினுடைய சுதந்திர அரசராக போற்றப்படுபவர் குலசேகர சம்பூர்வராயனே ஆவார். இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த வீரசம்பன், அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த முதலாம் வென்று மண் கொண்ட சம்பூர்வராயர் போன்றோர்கள் ஆவார்கள். முதலாம் வென்று மண் கொண்ட சம்பூர்வராயரை அடுத்து படைவீட்டு அரசினுடைய அடுத்த அரசராக முடிசூட்டி கொண்டவர் வீரநாராயண சம்பூர்வராயன் ஆவார். கிபி 1338 1351 என சுமார் 12 ஆண்டுகள் தனி ஆட்சியாளராக, அதாவது சுதந்திர ஆட்சியாளராக இருந்து ஆட்சி செய்தார். இதன் பின்னர் கிபி 1351 கிபி 1363 சுமார் 12 ஆண்டுகள் விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசராக இருந்து படைவீட்டை ஆட்சி செய்துள்ளார். இவரது மொத்த ஆட்சி காலம் என்பது சுமார் 25 ஆண்டுகள் ஆகும். இவர் திரிபுவன சக்கரவர்த்தி, சகலலோக சக்கரவர்த்தி என்ற விருது பெயர்களை கொண்டிருந்தார். இவரது ஆட்சி காலத்தின் மூன்றாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இவரது தந்தை இறந்தபோது அவரது அஸ்தியை எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று கங்கையில் கரைத்து புனித பணி ஆற்றிய அகம்படி முதலியாருக்கு குட்டியம் என்ற கிராமத்தை தானமாக அளித்ததாகவும், எனவே இதற்கு நன்றி கடனாக அகம்படி முதலியார் அவர்கள் குட்டியம் கிராமத்தில் ஏகாம்பரநாதர் கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு நிலங்களை தானமாக அளித்து திருப்பணி செய்தார் என்றும் கூறப்படுகிறது. இதேபோன்று இவரது ஆறாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் திருவோத்தூர் கைகோளர்களுக்கு தறி அமைத்து கொடுத்து அவர்களுடைய தொழில் சிறக்க உதவி செய்ததாக கூறுகிறது. இதேபோன்று 6 மற்றும் 7 ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகளில் மருதூர், திருவல்லம், குடிமல்லூர் போன்ற கிராமங்களில் பெரும் மழையால் வெள்ளம் ஏற்பட்டதாகவும், எனவே அப்பகுதிகளுக்கு அந்த காலகட்டத்தில் நிலவரியை ரத்து செய்ததாகவும் கூறுகிறது. இவர் தீவிர சைவ பற்றாளராக இருந்தாலும் கூட வைணவம், சமணம் போன்ற மதங்களை ஆதரித்து அவர்களுக்கு அதிக தானங்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. திருவோத்தூர் கோவிலுக்கு திருப்பாட்டு ஓதும் நாவல் பாக்கம் சபையோருக்கு தானமாக நிலங்களை வழங்கியதாகவும் இவரது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் கூறுகிறது. இவரது ஆட்சி ஆண்டுகளில் மட்டும் சுமார் 100 கல்வெட்டுகளுக்கு மேல் வெளியிடப்பட்டுள்ளது. ராசநாராயண சம்பூர்வராயனும் தனது தந்தை போலவே படைவீட்டு பகுதியில் அதிக அளவு மக்களுக்கு கைத்தொழில் செய்வதற்காக நிதி வழங்கியுள்ளார். இதேபோன்று சதுரங்கப்பட்டினத்தினுடைய வளர்ச்சி பணிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். சதுரங்கப்பட்டினம் இவர்களது ஆட்சி காலத்தில் துறைமுக நகரமாக இருந்துள்ளது. இப்பகுதி வளர்ச்சி பெறுவதற்காக அங்கு அதிக அளவு நிதி அளித்ததாகவும் கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைக்கிறது. பிற்காலத்தில் சதுரங்கப்பட்டினம் ராசநாராயணப்பட்டினம் என பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. மதுரை சுல்தானியர்களுடைய வட எல்லை என்பது சிதம்பரம் வரையிலும் பரவி இருந்தது. மதுரை சுல்தானியர்கள் வீரசம்பனனுடைய ஆட்சி காலத்திலேயே மதுரையை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் கூட இவரை தொடர்ந்து வந்த முதலாம் வென்று மண் கொண்ட சம்பூர்வராயர், அதனைத் தொடர்ந்து வந்த ராசநாராயண சம்பூர்வராயர் என 3 தலைமுறையாக மதுரை சுல்தானியர்களுக்கும் சம்பூர்வராயர்களுக்கும் இடையே எந்தவிதமான பகைமை ஏற்பட்டதாகவோ போர் ஏற்பட்டதாகவோ எவ்விதமான குறிப்புகளும் கிடைக்கப்பெறவில்லை. இது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இதேபோன்று வடக்கில் எழுந்த இந்து மன்னர் கூட்டணியிலும் கூட சம்பூர்வராயர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. எதற்காக இருக்கும் என்று பலர் கேள்வி எழுப்புகிறார்கள். உண்மையில் சம்பூர்வராயர்கள் இந்து மன்னர்கள் கூட்டணியில் தாங்கள் சேர்ந்து கொண்டால் சுல்தானியர்களுடைய பகைமைக்கு ஆளாக நேரிடும், எனவே நாம் இந்து மன்னர் கூட்டணியில் சேர்ந்து கொள்ள வேண்டாம், தனி ஆட்சியாளர்களாகவே இருந்து கொள்ளலாம் என்று கருதி இருக்கலாம். மேலும்
சுல்தானியர்களும் சரி இந்து ஆட்சியாளர்களும் சரி தமிழகத்திற்கு அயல் நாட்டவரே. எனவே நம் சொந்த மண்ணை ஆட்சி செய்வதற்கு அடுத்தவர்களுடைய உதவி தேவையில்லை என்று கூட நினைத்திருக்கலாம். எது எப்படியோ இந்து மன்னர் கூட்டணியில் சம்புரூராயர்கள் சேராததற்கு இவர்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்துவிட்டது. கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட போசால மன்னர்கள் பிற்கால சோழ பேரரசில் மூன்றாம் குலோத்துங்கனுடைய ஆட்சி காலத்திலேயே பெண் கொடுத்து பெண் எடுக்கும் உறவு முறையில் வந்துவிட்டார்கள். எனவே அந்த உறவானது பிற்காலத்தில் சோழ பேரரசையே கட்டுப்படுத்தும் அளவிற்கு வளர்ந்தது. பிற்காலத்தில் சோழ பேரரசிற்கும் பாண்டிய பேரரசிற்கும் இடையே போர் ஏற்பட்ட போது சோழர்களுக்கு ஆதரவாக பலகாலமும் சிலகாலம் பாண்டியர்களுக்கு ஆதரவாகவும் போசாளர்கள் இருந்துள்ளார்கள். இந்த காலகட்டத்தில் போசாளன் வழி வந்த ஒரு அரசன் திருச்சிக்கும் அருகில் உள்ள கண்ணூர் குப்பத்தை தலைநகராக கொண்டு சிற்றரசை நிறுவியுள்ளார். பிற்கால பாண்டிய பேரரசின் பெரு வீரனாக திகழ்ந்த முதலாம் சடாவர்ம சுந்தர பாண்டியன் தனது பெரும்படையோடு வந்து போசாளனை வீழ்த்தி கண்ணூர் குப்பத்தை பாண்டிய பேரரசோடு இணைத்துக் கொண்டார். சடாவர்ம சுந்தர பாண்டியனை தொடர்ந்து குலசேகர பாண்டியன் வீரபாண்டியனுக்கு இடையே வாரிசுரிமை போட்டி ஏற்பட்ட போது சுல்தானியர்களால் பாண்டிய பேரரசு வீழ்ச்சி பெற்றது. இக்காலத்தில் கண்ணூர் குப்பத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போசால மன்னன் தனி ஆட்சி பகுதியாக அறிவித்துக் கொண்டான். சுல்தானியர்களுக்கும் போசாளர்களுக்கும் இடையே அடிக்கடி போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மதுரை சுல்தானாக இருந்த அலாவுதீன் உதவ்ஜி கண்ணூர் குப்பத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போசால மன்னனான மூன்றாம் வல்லாளனை வீழ்த்தி கண்ணூர் குப்பத்தை கைப்பற்றி கொண்டார். எனவே போசாளன் மூணாம் வல்லாளன் தனது படைப்பரிவாளங்களோடு பின்னோக்கி வந்து திருவண்ணாமலை பகுதியை பிடித்து அங்கு தனது தலைநகரை நிறுவிக்கொண்டு சிற்றரசை உருவாக்கி கொண்டார். இருப்பினும் கூட போசாளர்களுக்கும் மதுரை சுல்தானியர்களுக்கும் இடையே அவ்வப்பொழுது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் கிபி 1341 மதுரை சுல்தான் திருவண்ணாமலை மீது போர் தொடுத்தார். இந்த காலகட்டத்தில் மதுரை சுல்தானினுடைய படைகள் அனைத்துமே சம்புரூராயர்களுடைய படை வீட்டு ஆட்சி எல்லையின் வழியாகவே திருவண்ணாமலையை அடைந்தது. அதாவது சம்புரூராயர்களுக்கும் சுல்தானியர்களுக்கும் இடையே எழுதப்படாத ஒப்பந்தம் இருந்ததா என்று தெரியவில்லை. ஏனெனில் சுல்தானியர்கள் படை வீட்டு ராஜ்யத்தை கடந்துதான் திருவண்ணாமலைக்கு சென்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் படை வீட்டு ராஜ்யத்தின் மீது போரிடவில்லை, படைவீட்டு ராஜ்யத்தை கைப்பற்றவும் இல்லை. இதேபோன்று சம்புரூராயர்களும் தங்கள் நாட்டின் வழியாக சென்ற சுல்தானியருடைய படையை தடுத்து நிறுத்தவும் இல்லை, போரிடவும் இல்லை. இவ்வாறு சுல்தானியர்களுக்கும் சம்புரூராயர்களுக்கும் இடையே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் இருந்துள்ளது. மதுரை சுல்தானியர்களுக்கும் மூன்றாம் வல்லாளனுக்கும் இடையே பெரும் போர் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இப்போரில் மூன்றாம் வல்லாளன் வெற்றி பெற்று மதுரை சுல்தானிய படையை புறமுதுகிடச் செய்தார். இதேபோன்று இக்காலகட்டத்தில் தான் வீரநாராயண சம்புரூராயன் தனக்கு சகலலோக சக்கரவர்த்தி என்ற விருது பெயரை சூட்டிக்கொண்டான் என்றும் இக்காலகட்டத்தில் தான் தொண்டை மண்டலம் முழுவதுமாக விழா கோலம் பூண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு சம்புரூராயர்கள் தங்களுக்கென்று தனி ஆட்சி பகுதியை உருவாக்கி கொண்டு தனது மக்களை அமைதியாக வாழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். மதுரை சுல்தானியர்களை தோற்கடித்த போசால மன்னனான மூன்றாம் வல்லாளன் உடனடியாக ஒரு பெரும்படையை திரட்டிக்கொண்டு தனது சொந்த பகுதியான கண்ணூர் குப்பத்தை கைப்பற்ற சென்றான். இதனால் மதுரை சுல்தானியர்களுக்கும் போசாளனுக்கும் இடையே மீண்டும் போர் ஏற்பட்டது. இப்போரின் பொழுது சுல்தானியர்கள் கண்ணூர் குப்பத்தை விடுவித்தார்களா அல்லது போசாளன் சுல்தானியர்களை வென்று கண்ணூர் குப்பத்தை கைப்பற்றி கொண்டானா என்று அடுத்த தொடரில் காணலாம். வரலாறு தொடரும். நன்றி.